இப்பொழுது நமது தூத்துக்குடி மாவட்டத்தின் காவல் சிங்கம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஐயா அவர்கள் தூத்துக்குடி மாவட்டமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பெரிய பேரணியை ஆரம்பிக்க வைப்பதற்காக வருகை தந்தார். அந்த நேரத்தில் அந்த பகுதியில் ஒரு முதிய வயதான ஒரு பாட்டியம்மாவை கண்டார். கண்டவுடன் எத்தனை போலீஸ்காரர்கள் இருந்தாலும் அவர்களுடைய கருணை மனப்பான்மையோடு அந்த பாட்டிக்கு வேண்டிய சாப்பாடு உதவிகள் செய்ய சொல்லி உடனே உத்தரவிட்டார். இப்படி ஒரு காவல் தெய்வம் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கிடைத்தது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று அந்த பகுதியில் இருந்த எல்லா காவல் அதிகாரிகளும் பேசிக்கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த காவல் அதிகாரியை வரவேற்பதற்காக கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வரவேற்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பி எல்லோரும் சப் இன்ஸ்பெக்டர் எல்லா காவல் அதிகாரம் இது என்ன விழா என்று பார்க்கிறீர்களா? தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக நடைபெற்ற மிக பிரம்மாண்டமான பேரணி. இந்த பேரணியில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 2000-3000 மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லோரும் கலந்து கொண்டனர். பக்கத்தில் மருத்துவக் கல்லூரியின் டீன் ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் மிக ராஜேந்திரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த விழாவில் கலந்து பேரணியில் கலந்து கொள்வதற்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் அனைத்து வீரர் வீராங்கனைகள் எல்லோரும் இங்கு வந்து குமிந்த வண்ணம் காலையிலிருந்து உதய சூரியன் உதிப்பதற்கு முன்னே எல்லாருடைய கூட்டமும் வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, ஐயாவின் காவல் கண்காணிப்பாளர் ஐயாவின் வருகையை முன்னிட்டு தாரை தப்பட்டை எல்லாமே முழங்க மிகவும் அருமையாக யாருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள்? தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியாளர் செந்தில் ராஜா ஐயா அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவரும் ஐயா அவர்களும் வந்துவிட்டார்கள். சாதாரணமான விஷயமல்ல, அவர்களை வரவேற்கிறேன். ஐயா அவர்களும் சிரித்த புன்முறுவலோடு இந்த பேரணியை ஆரம்பித்து வைக்கிறார்கள். இந்த பேரணி எதற்காக நடைபெறுகிறது என்று மிகவும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வாக்கிங்கில் நடந்து செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட காவல் கண்காணிப்பாளர் ஐயாவின் அலுவலகத்தில் இருந்து டவுன் வழியாக காமராஜர் காலேஜுக்கு எதிர்புறம் உள்ள மாணிக்க மஹால் வரைக்கும் எல்லோரும் நடந்து செல்ல வேண்டும். இதற்குட எதற்காக நடந்து செல்கிறார்கள் என்றால், உணவு, நாம் என்ன உணவை உண்ண வேண்டும், நல்ல உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேரணி. இந்த பேரணி நல்ல உணவுகளை எப்படி உண்ண வேண்டும் அப்படி என்பதை காண்பிக்கும் முகமாக மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார்கள். இதில் கலெக்டர் ஐயாவும் எஸ்பி ஐயா அவர்களும் ஆரம்பித்து வைத்தார்கள். இந்த உணவு பழக்க வழக்கம் நம் எல்லோருக்கும் நல்ல பழக்க வழக்கமாக இருக்க வேண்டும். நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். தேவை எண்ணெயை குறைத்த ஆயிலை குறைத்தால் ஆயில் கூடும் என்பார்கள். அந்த மாதிரி உணவுகளை உண்ண வேண்டும். வாக்கிங், நீங்கள் நடந்தால், வாக்கிங் என்றால் நடப்பது, கிங் என்றால் ராஜா, நீங்கள் நடந்த ராஜா. நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து ஆண்களும் பெண்களும் ராஜாவாகவும் ராணியாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழா. நடைபயிற்சி எல்லோருக்கும் வேண்டும். நடந்தால் நாம் உடம்பில் இருக்கிற அத்துறை நோய்களும் காணாமல் போய்விடும் என்று நமது மாவட்டத்திற்கு விழிப்புணர்வு. அது மட்டுமல்ல, நமது மகாத்மா காந்தியாக வேடமணிந்து மகாத்மா காந்தி போல் இங்கு வருகை தந்த ஒரு பெரியவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டார்கள். இந்த விழா மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர்கள் ஆரம்பம் செய்கிறார்கள். இதில் நடந்து செல்லும் பொழுது உங்களுக்கு டயர்டாகவும் எதுவாக இருந்தாலும் தாய் தந்தை போல் அரவணைத்து உங்களை வாகனத்தில் ஏற்றி விடுவோம், எதுவென்றாலும் சொல்லுங்கள், நடப்பது நன்மைக்கே எல்லாமே என்று இப்பொழுது பச்சை கொடியை அசைத்து ஐயா கலெக்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆரம்பம் செய்யப்போகிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களும் கொடியசைக்கிறார்கள். அதற்கு முன்பு கலெக்டர் ஐயா அவர்கள் கூறுகிறார்கள், தூத்துக்குடி மாவட்டம் என்றாலே எல்லோருக்கும் தெரிந்தது உப்பு. உப்பு என்றால்
எல்லோருக்கும் தெரிந்து உலகத்து உப்பிட்டவரை உள்ளவரை நினை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட உப்பு மண்ணில் பிறந்த நாம் எல்லோரும் நன்றி உள்ளவர்கள். அந்த நன்றி உள்ளவர்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் இந்த மாதிரி பெரிய விழாவை ஆரம்பம் செய்துள்ளார். இங்கிருந்து நீங்கள் 8 கிலோமீட்டர் சென்றடைந்து அங்கே ஃபுட் சேஃப்டிக்காக என்ன உணவு உண்ண வேண்டும் என்பதற்காக நமது செஃப் தாமு அவர்களுடைய டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறது, என்னென்ன உணவுகள் உண்ண வேண்டும். அது மட்டுமல்லாமல் நமது பட்டிமன்றம் ஐயாவுடைய சாலமன் பாப்பையாவுடைய பட்டிமன்றமும் இருக்கிறது. இருவரும் கொடியசைத்து ஆரம்பம் செய்கிறார்கள். பெரிய ஒரு விஷயம், உணவு பழக்க வழக்கு நம் மாவட்டத்தில் முத்துநகரில் உள்ளவர் நோயில்லா உலகத்தை உருவாக்க வேண்டும் என்று நடைபயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், வாக்கிங், நீங்கள் நடந்தால் ராஜா, எவ்வளவு தாரை தப்பட்டையோடு எவ்வளவு அழகாக செல்கிறார். 8 கிலோமீட்டர் என்பது 8 நிமிஷத்தில் சென்று விடுவதாக நினைத்து எவ்வளவாக இன்றைய சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை எவ்வளவு உற்சாகமாக ஒவ்வொரு நாளும் அழகாக காந்திஜி அவர்கள் வயதானவர் காந்திஜி எங்கே பார்த்த மாதிரியே இருக்கு. காந்திஜி அருகில் வந்து கொண்டிருப்பவர் செல்பி பிள்ளை, யூடிபி புகழ், எல்லோருக்கும் தெரியும். நமது காந்திஜியை நாம் நோட்டில் பார்த்திருப்போம், ஆமால் நேரடியாக வாழும் காந்தியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் மிகவும் ஆனந்தமாக, ஆசிரியர்களும் மிகவும் ஆரவாரத்தோடு அழகாக பாருங்கள். மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், விஓசி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் படிக்கும் அனைத்து கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் உற்சாகத்துடன் கையசைத்து சென்று கொண்டிருக்கிறார். இதை பார்ப்பதற்கே இவ்வளவு அழகாக இருக்கிறது. நமது மாவட்டமா இவ்வளவு முதலமைச்சர் அவர்களுடைய கண் பார்வை, இந்த ஆட்சியில் இவ்வளவு ஆரோக்கியமாக ஒவ்வொரு நாளும் இளைஞர்களுக்கு இவ்வளவு இது கொடுக்கிறார்களே. நல்ல உணவுகளை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பது அழகாக இந்த அரசாங்கம் புரிந்து கொண்டு அந்த காலத்திலெல்லாம் 100 வயது வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? நொறுக்கத்தின் நொறுங்கத்தினால் 100 வயசு என்பார்கள். எத்தனை பேர் நொறுங்க திங்கிறார்கள்? எல்லாமே ஒரே வாய், ஏதோ கிடைத்ததை தின்று கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கவே கூடாது. நாம் ஆரோக்கியமான உணவுகளை உண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பாக மிகவும் பிரம்மாண்டமான ஒவ்வொரு வாசகங்களை வைத்து உண்ணும் உணவை சுவையாகவும் இருக்க வேண்டும். நம் உடம்பிற்கு உப்பு, உரப்பு, துவர்ப்பு எல்லாமே கலந்ததாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு மரத்திற்கு சத்தான தண்ணீர் மட்டும் ஊட்டினால் மட்டும் போதாது, சத்து எவ்வளவு தேவை, அதே போல் நம் உடம்பிற்கு எல்லா சத்துக்களும் தேவை. அப்படி இருந்தால்தான் நம் உடம்பில் ஹீமோகுளோபினிலிருந்து நமக்கு தேவையான அனைத்து நமது உடல் உறுப்புகளும் வேலை செய்யும். தேவையில்லாத உணவுகளை தேவையில்லாத நேரத்தில் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத உடல் பிரச்சனைகள் வந்து நாம் வாழக்கூடிய வயது குறைந்து விடுகிறது. அதற்கு காரணம் என்ன? உணவு பழக்கம், சரியான உணவு பழக்கம், சரியான நேரத்தில் சாப்பிட்டாக வேண்டும் என்பது வருங்கால சந்ததியிற்கு கண்டிப்பாக தெரிய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய இந்தியா வல்லரசு நாடு என்று சொல்லப்படும். இந்த விழா கிட்டத்தட்ட 75வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடைபெறுகிறது. சுதந்திரம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. எத்தனையோ வைரஸ்கள் நம்மை தாக்க வந்தாலும் சரி, நாம் சாப்பிடுகின்ற உணவின் மூலமாக காணாமல் போய்விடும். ஏனென்றால் அவ்வளவு சத்தான உடம்பில் இருக்கு. அந்த சத்துக்கள் எல்லாம் எத்தனை வைரஸ்கள் வந்தாலும் சரி அழித்து விடும், காணாமல் போய்விடும். ஏனென்றால் அந்த காலத்திலெல்லாம் உணவு உண்பதற்கு முன்பு காலையிலே எந்திரித்து வெளியே சென்றவுடன் வேப்பங்குச்சி எடுத்து பல் விளக்குவார்கள். அப்படி பல் விளக்கும் பொழுது பல்லில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாக்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். அப்படி இப்போது என்ன இருக்கிறது? அந்த பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறிவிட்டது. வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்தால் நீர் மோர் கொடுப்பார்கள். இப்போது வெறும் தண்ணீர் தான் குடிக்கிறார்கள், சத்தில்லாத தண்ணியும் குடி. அப்பொழுதெல்லாம் வீட்டிற்கு உணவாக சாப்பிட வேண்டும் என்றால் கம்மங்கஞ்சி, கேப்பக்கூழ், இந்த மாதிரி அழகான இயற்கை உணவுகள், ஏகப்பட்ட இயற்கை உணவுகள், முருங்கைக்கீரை ஜூஸ், கிட்டத்தட்ட அந்த மாதிரி
எல்லாத்துலேயுமே இயற்கை உணவுகளில் அருமையான சத்துக்கள் இருக்கிறது. இதை புரிந்து அறிந்து அந்த காலத்து மக்கள் கொடுத்தார்கள், சாப்பிட்டார்கள். 100 ஆண்டுகளும் நமது சந்ததிகள் வாழ்ந்தனர். இன்றைய காலத்தில் சூழ்நிலையில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்த்தால் 35 வயதை கடப்பதே பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதற்கு காரணம் என்ன? சரியான உணவு இல்லை. ஏனென்றால் ஹைப்ரிட் ஒரு பழம் விளைச்சலுக்கு வர வேண்டுமென்றால் உடனே அதற்கு என்னென்ன இன்ஜெக்ஷன் போட வேண்டும். அதை போட்டு 50 நாளில் விளைய வேண்டிய பழத்தை 10 நாளில் பழுக்க வைத்து விடுகிறார்கள். ஒரு மாம்பழத்தை உடனே பழுக்க வைக்க வேண்டும் என்று கள்ளை வைத்து பழுக்க வைக்க, இது எல்லாம் என்னாகிறது? நோயாக மாறுகிறது. அது மட்டுமல்ல, சிக்கன் 65 என்று கோழியை கொண்டாடுகிறோம், 65 நாளில் முழு பக்குவத்தையும் வந்தடைகிறது. அந்த 64 நாளில் முழு பக்குவம் வர வேண்டுமென்றால் எத்தனை இன்ஜெக்ஷன், அத்தனை இன்ஜெக்ஷனில் போடக்கூடிய மருந்துக்களும் நம் உடம்பிற்கு நாம் சிக்கனாக சாப்பிடும் பொழுது என்னாகிறது? குழந்தைகளுக்கு வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, உடல் பருமன் கூடி விடுகிறது. அதற்காக நாம் நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும். அது எப்படி சாப்பிட வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நம் அரசாங்கம் மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறது என்றால் நமக்கு இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் எல்லாம் ஐயா டீன் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய தலைமையில் எல்லா மாணவர்கள் வருங்காலத்தில் மருத்துவக் கடவுளாக வரப்போகிறவர்கள் அழகாக பேரணி வகித்து செல்கிறார்கள் என்றால் உடற்பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் கண்டிப்பாக தேவை. நடக்காதவன் வாழ்க்கையில் எதையும் நடத்த முடியாது தான் அன்று சொன்னார். ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு இடம் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அந்த காலத்தில் நடந்து சென்றார்கள், ஆரோக்கியமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் செல்ல வேண்டுமென்றால் உடனே 2-சக்கர வாகனம், அப்படி இருந்தால் 4-சக்கர வாகனம். இப்படி வாகனங்களிலும் ஃப்ளைட்டுகளிலும் செல்வதனால் நம் உடலில் இருக்கக்கூடிய வேர்வையானது வெளியே வராமல் உள்ளேயே அடங்கி கிடக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லா வியாதிகளும் வந்துவிடுகிறது. 40-45 வயதுகள் தாண்டும் பொழுதே சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், என்னென்ன பாடியுடைய மெட்டபாலிசத்துக்கு என்னென்ன தேவை இருக்கோ அனைத்து வியாதிகளும் வந்துவிடுகிறது. இதை சமாளிப்பதற்காக மருத்துவம் செய்தே நம் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. வாழ்க்கை என்பது என்ன? வாழ்வதற்காகத்தான். தேவையில்லாத இதை தின்னு நம்மை அழித்து கொள்வதற்காக இல்லை என்பதை மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் நமது அரசாங்கம் அழகாக இளைஞர் பட்டாளத்திற்கு அழகாக பட்டயம் அடித்து எவ்வளவு அழகாக சொல்லுகிறது பாருங்கள். இப்படி ஒரு அரசாங்கம் நமக்கு அமைந்ததென்றால் அது இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் என்று அந்த கூட்டத்தில் வந்த பெரியவர்களும் பொதுமக்களும் அழகாக பாராட்டுகின்றனர். இந்த பதிவு மிகவும் உங்களுக்கு பிடித்திருக்கும். மாணவர்கள் நாங்கள் எல்லாம் நடக்கச் செல்கிறோம், பாருங்கள். பிடித்திருந்தால் எல்லோருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.